எல்லாருமே அவங்க நீடுக்காக ஓடிட்டு இருக்காங்க. ஒர்க்ல அதுவும் ஃபீல்ட் ஒர்க் நிறைய பேர் பண்றாங்க. அப்படிப்பட்டவங்க ஒரு இடத்துல நின்று சாப்பிடும்போது அவங்க கண்ணுக்கு தெரித்து வந்து பிரியாணியும் இல்லை பரோட்டாவோ போன்ற விஷயந்தான். அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு வேற இது அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இதை சாப்பிடலாம் அப்படின்னா எது எதை நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க? இஸ்ரேல்லேருந்து எனக்கு ஒரு கிளைண்ட் வந்தாங்க. எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 27-26 கண்ட்ரிலேருந்து கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இஸ்ரேல்லேருந்து ஒவ்வொரு ஊரோட கிளைண்ட்ஸ் வரப்ப நான் அவங்களோட உணவுகள் அவங்க வெளி உலகத்தில் என்ன கிடைக்குதுங்கிறத நான் வந்து கரெக்டாக நோட் பண்ணிப்பேன். நான் எங்கேயாவது வெளிநாடு போனாலும் நான் வந்து அந்த கடையில் என்னென்ன கிடைக்குதுங்கிறத ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன். ஸோ இது வந்து இந்த கிளையண்ட்டை கேட்டேன், உங்களுக்கான நாட்டில் பெரும்பாலும் கிடைக்கக்கூடிய என்னென்னா சாலட் பார் எங்கே பார்த்தாலும் இருக்குமா? இஸ்ரேலில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பிரியாணியை தந்து வச்சுருக்கோம். ஏன்னா அவங்க ஒரு கல்ச்சர் அப்படின்வாங்க. இல்லை, நல்லதை தேடும் மக்கள் இருக்கும்பொழுது நல்லக்கத்தான கடைகள் வரும். ஒன்றுமே இல்லை, சாலட் நல்லது இந்த மாதிரியான விழிப்புணர்வு ப்ரோக்ராம் வந்தது அப்படின்னா சாலடை டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஏன் மக்கள் பிரியாணியை தேடி போகிறாங்க? பிரியாணி மாதிரியே சாலடியே ஒரு அழகான டேஸ்ட்டான ஒரு உணவாக மாற்றலாம்ல. மசாலாலாம் போட்டு சாலடியே நல்லா அழகாக காலிஃப்ளவர்லாம் போட்டு நல்லா ஒரு காலிஃப்ளவர் பிரியாணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்னோவேட்டிவ் விஷயங்கள்லாம் நம்ம நல்ல உணவுகள்லாம் இன்னோவேட்டிவ் விஷயம் பண்ணுறதில்ல. இது கஷ்டப்பட்டு புதுசு புதுசாக பிரியாணி கண்டுபிடிக்கிறாங்க, புதுசு புதுசாக பரோட்டா கண்டுபிடிக்கிறாங்க. எண்ணெயில் முக்கி எடுத்து அப்படி ஒரு பரோட்டா மதுரையில் ஒன்று பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறப்ப நம்ம ஏன் நல்ல உணவுகள்லாம் இந்த மாதிரி மாற்றங்கள் கொண்டு வர 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 நம்ம இஸ்ரேல் மாதிரி நம்ம தெருவுலேயும் தெருக்கு ஒரு சாலட் பார் வரும், வராமலாம் இருக்காது. அது வரப்போகுது, அதற்கான டிரான்சிஷன் தான் இந்த பேட்டி கூட ஒரு காரணமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா மேம், இப்போது பிரியாணின்ட்டு எப்போவுமே சாப்பிடக்கூடாதா இல்லை எப்போனா சாப்பிடலாமா? ஓவர் டயட் தேவையில்லை, ஃபைன் பேலன்ஸ். ஃபைன் பேலன்ஸ்டு தான், பேலன்ஸ் தான். நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம போகிறோம், என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு விஷயமும் சொல்லட்டுமா, ஒரு கல்யாணம்னு இப்போல்லாம் இப்போ ஒரு நல்ல கல்யாணம் அப்படின்னா என்னென்ன இலையில இருக்கும் சொல்லுங்கள். அது வெட்டிங்கை பொறுத்து, சில வெட்டிங்கில் பெரும்பாலும் சொல்லுங்கள், இப்போ இருக்கிற கிராண்ட் வெட்டிங்லாம் என்ன சாப்பாடு போடுறேன்? உள்ளே போனோனே சில பேர் எங்க வீட்டுலாம் பன்னீர் சோடா கூட வச்சிருந்தாங்க, விதவிதமான காளிமாக் சோடா அந்த மாதிரி எல்லாம் கூட வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன சமோசா அதெல்லாம் வச்சிருந்தாங்க. இதை தாண்டி போவே ஒரு 10 கவுண்டரை தாண்டி தான் கல்யாண மண்டபத்துக்குள்ளேயே நுழைய வேண்டியிருக்கு. பசியெல்லாம் விடுங்க, நல்லா பசிக்குது. என்ன சாப்பிட்டாலும் நம்ம வயிறு கொள்ளுது. எல்லாத்தையும் விடுவோமா? ஃப்ரீயாக வேலை கிடைக்குது, மொய் வேலை எழுதி அவ்வளோ கஷ்டப்பட்டு டாக்ஸி பிடிச்சி வந்து மெய் எழுதி இருக்கிற சாப்பாடை விட்டு போவோமா? விடமாட்டோம். அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா என்ன கிடைக்குது? ஃபுட்டு இந்த பக்கம் நார்த் இந்தியன், இந்த பக்கம் சவுத் இந்தியன், இந்த பக்கம் தோசை வெரைட்டி, இந்த பக்கம் அது இது எல்லாம் விற்குது. அதை தவிர்த்து ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம்ல கேரட் அல்வா, குலோப் ஜாமுன், குல்கந்து, இதில் ஒரு 4-5 வெரைட்டி ஐஸ்கிரீமு. அதுக்கப்புறம் பீடாவில் வந்து தலையில் பாகையெல்லாம் கட்டிட்டு அதை நெருப்பில் போட்டு கூட வாய்க்குள்ள போட்டுருவாங்க. சரி, இப்படி எல்லாமே பார்த்துட்டு நான் ஒரு கல்யாணத்தில் போய் நான் சாப்பிட்ற ஓரளவுக்கான சாப்பாடை கேலரிஸை கணக்கு பண்ணேன். எவ்வளோ கேலரி சாப்பிடுவோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 3000 கேலரி. ஓப்பா, எவ்வளோ கேலரிஸ் நம்ம எடுத்துக்கணும்? ஆக்சுவலி நம்ம வந்து 2000 கேலரி அப்படிங்கிறதுக்கு மேலே நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகே, அது போதும். மாட்ரேட்டாக பண்ணுறப்ப நீங்கள் டயட்லாம் இருந்தீங்கன்னா 1500 கேலரிக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணால் தான் அந்த 400 கேலரியை மிச்சப்படுத்தி நீங்கள் 10-15 நாளில் நீங்கள் இறக்கலாம். ஓகே. நீங்கள் உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கா? ஒரே ஒரு நிமிஷம் எடுங்களேன், உங்கள்கிட்ட நான் ஒரு சின்ன டெஸ்ட் கொடுக்குறேன். 1 கிலோ இலக்கெண்ணெய் எத்தனை கேலரி தேவைப்படும்? இங்கே இருக்கிறவங்க பார்க்குறவங்களும் அந்த ஃபோனை எடுத்து பார்க்கலாம். 1 கிலோக்கு எத்தனை கேலரி மைனஸ் பண்ணால் 1 கிலோ எடை குறையும்? கேலரி அவுட்டு கேலரி இன்னு அப்படின்னு டயட்லாம் சொல்கிறாங்கல்ல, அது அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு வேளைக்கு 3500 கேலரி சாப்பிட்டு பண்ணிடுறீங்க, ஒரு நாளைக்கு 400 கேலரி தான் நீங்கள் குறைக்க முடியும். அதுக்கு மேலே குறைக்கவும் சரியான விஷயமா இருக்காது. 400 கேலரினா எத்தனை நாள் நீங்கள் குறைக்க முடியும்? ஒரு நாளைக்கு 400லேருந்து 500 கேலரி டெஃபிசிட் பண்ணுறீங்க, 500 கேலரி டெஃபிசிட் பண்ணிங்கன்னா எத்தனை நாளில் நீங்கள் 7000 கேலரியை குறைக்கலாம்? 500னே வச்சிங்க, போனால் போதும். 500னே வச்சிங்க. எவ்வளோ? 15 டேஸ் ஆகும். 15 டேஸ் ஆகுது நம்மளுக்கு.
இந்த நீங்கள் ஒரு வேளை கல்யாணத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 7 நாள் டயட் இருந்தால் தான் கல்யாண சாப்பாடை நீங்கள் இழைக்க முடியும். நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் போய் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் எப்போ பாரு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியணும். மாதம் மாதம் தான், மாதம் 1 கிலோ பட்டிங்கன்னா வருஷத்துக்கு 12 கிலோ சரியாக போச்சு. 12 கிலோ பட்டிங்கன்னா 70 கிலோ இருக்கவங்க 82 கிலோ வந்துடுவாங்க, ஒபேசிட்டிக்கு வந்துடுவாங்க, சரியாக போச்சு. ரொம்ப சிம்பிள் காம்புலேஷன். நீங்கள் 3500 கேலரி சாப்பிட்றீங்க, 2 கல்யாணத்தில் அப்போ சாப்பிட்டிங்கன்னா 1 கிலோ போட்டுடும். அதை தவிர்த்து இன்சுலின் வேறு ஏறுறதில்ல, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 3500 போட்டாலே 1 கிலோ ஏறிடும். அப்போ நீங்கள் 3500 மட்டும் சாப்பிட மாட்டீங்க, காலையில் சாப்பிட்டீங்கமே இது சாப்பிட்ருப்பீங்க, அப்புறம் காஃபி கீஃபிலாம் அந்த கல்யாணத்தில் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நீங்கள் சாப்பிடும்பொழுது உங்களுக்கு ஓவர்லோடு ஆகும்பொழுது, ஒரு பேஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தாலே 700 கேலரி அப்படிங்கிறாங்க சில பேஸ்ட்ரீஸ்லாம். என்ன ஆறுது உடம்பு அது பாவம். ஆக்சுவலி உடம்பு நம்மளை வந்து பத்திரமாக வச்சு, நம்மளை ரொம்ப பெருக்காமல் வச்சு சர்வைவல் டெக்னிக்கில் வைக்கிறதுனால தான் நம்மளாம் 140-150 கிலோ போகாமல் பத்திரமாக இருக்கோம். இல்லாட்டி நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கெல்லாம் எப்போயோ நம்ம ரீச் ஆகிருப்போம். என்ன தான் நம்ம அப்புறம் நம்ம சாப்பிட்றது? ஃபார் எக்ஸாம்பிள், ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க உட்காந்து இடத்துலேயே ஒர்க் பண்ணுறாங்க, ஓகே, அவங்க கேலரிஸ் எந்த அளவுக்கு பர்ன் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, 4 இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும், அவங்க கேலரிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பர்ன் ஆகும் இல்லையா. சரி, ஃபீல்டு ஒர்க்னா என்ன வேலைங்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் கேமரா பர்சனே வச்சுக்கோங்களேன், ரொம்ப மெனக்கெட வேண்டியதாக இருக்கும். ஓகே, அவங்க அவங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு கேலரிஸ் வந்து இவங்களை விட கம்பேரிட்டிவ்லி அதிகமாக கம்மியாகும் இல்லையா. ஸோ இவங்க என்ன மாதிரியான ஃபுட் சாப்பிட்லாம், இவங்க என்ன மாதிரியான ஃபுட் சாப்பிட்லாம்? முதல்ல பசிக்குதான்னு பார்க்கணும். பசிக்காமல் பழக்கத்தில் சாப்பிட்றோமா பசிக்கு சாப்பிட்றோமா? ஓகே, பழக்கத்தில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத வந்து முதல்ல நிப்பாட்டணும். ஓகே, பசிக்கு சாப்பிட ஆரம்பிக்கணும். இப்போ கேமராமேனுக்கு வந்து கொஞ்சம் கேமராமேன் ஒர்க் அப்படி ஃபீல்டு ஒர்க்கு நீங்கள் சொல்கிறீங்க, அவங்களுக்கு கூடுதல் பசி இருக்கும், இவங்க உட்காரவங்களுக்கு குறைச்ச பசி இருக்கும். ஆனால் பழக்கத்தில் வந்து எப்போதுமே காலைல மதியானம் ராத்திரின்னு சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் சாப்பிட பழகியிருப்பாங்க. ரெண்டாவது ஒரு சிம்பிள் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், என்ன சாப்பிட்ணுன்னு கேட்டிங்கல்ல, யாராக வேணாலும் இருக்கட்டும் என்ன சாப்பிட்ணும் இருக்கட்டும், பிளேட்டிங்னு ஒன்று இருக்குது, உங்களோட பிளேட்டிங்கை பக்காவாக வச்சிங்க. ஒரு தட்டு எடுங்க, 3 வேளைன்னா 3 வேளை கரெக்டாக சாப்பிடுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க, தண்ணி 4-5 லிட்டர் எடுங்க. அதை தவிர்த்து 1/2 பங்கு காய்கறி, இந்த 1/2 பங்கு 1/4 பங்கு எடுங்க, இந்த 1/4 பங்கு ப்ரோட்டீன், இந்த 1/4 பங்கு முழு தானியம், முழு தானியத்தில் மில்லட் ப்ரௌன் ரைஸ் அதெல்லாம் எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு க்ளூட்டனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், கோதுமை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க. அது முழு கோதுமை, அதாவது அந்த இதில் சொல்லுவாங்க அந்த மில்லும்பாங்க, கை மில்லு அரைச்ச கோதுமை, அந்த காலத்தில் அவங்க அப்ராடில் வச்சிருந்த மில்லும்பாங்க, கோதுமை மில்லு அரைச்ச கோதுமை நல்லாயிருக்கான். இப்போ இந்த ப்ராசஸ்டு கோதுமையில் தான் இந்த சிக்கல்லாம், க்ளூட்டன் சிக்கல்லாம் வருதுங்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்குன்னு தெரியல, பட் க்ளூட்டனை குறைச்ச அளவுக்கு பண்ணிட்டு நம்மளோட மில்லட்ஸ்லாம் முழு தானியங்களை சமைச்சி சாப்பிடுங்க, மாவை அரைக்காதீங்க. மாவை அரைக்காமல் களியெல்லாம் கிண்டாமல் முழுக்க தானியத்தை வேக வச்சு சாதம்லாம் சாப்பிட்றோம்ல, அந்தமாரி முழு தானியத்தில் அந்த பாரம்பரிய அரிசிகள், பாரம்பரிய மில்லட் அது பாருங்கள். அதுவும் 25% மேலே போகக்கூடாது, அதான் ஒரு பிளேட்டில் 1/4 பாகம் இருக்கணும். 1/4 பாகம் கண்டிப்பாக ப்ரோட்டீன், ப்ரோட்டீனில் நான்வெஜ்ஜு முட்டை இல்லை மீன் இல்லை ஒரு நான்வெஜ்ஜு, அதை வந்து பொறிச்சு சாப்பிடக்கூடாது, சமைச்சோ சுட்டோ சாப்பிட்ணும். மிச்சம் 50% காய்கறிக்கு ஒதுக்கிடுங்க. இந்த 50%ல கொஞ்சம் 2-3 பழம் வேணாலும் அப்பப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ரொம்ப டூ மச் பழம் சேர்க்காதீங்க, சுகர் சேரும். ஸோ இதை வந்து ரெகுலராக நீங்கள் இப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு நியூட்ரிஷனிஸ்டோட உதவியும் தேவையே படாது.